ஷார்ப்பா இருக்கு, அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போற. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஆம்பளை தலைவா இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து. யாருக்குமே அங்க நான் இருக்க பிடிக்கல, அதனால சம்மையா என்ன மிஞ்சிட்டீங்க நீங்க, என்ன அடமொழிய வச்சு போட்டிருக்கீங்க? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதா மாப்பிள்ளாங்க, அந்த எமோஷனல் கனெக்ட் அவங்களுக்கும் கட்சிக்கும் ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிற எண்ணத்துல நாமினேட் பண்றேன். தீபக் அண்ணாவை நாமினேட் பண்றேன், ஏன்னா அவருக்கு அவரு ரொம்ப டாமினன்ஸா இருக்காரு அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணுது. ஆமாக்கிட்டேப்பா, கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு. கடைசியில அர்ணவ் பாஸ், ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அர்ணவ் வந்துட்டு இன்னும் அவரோட கேம விளையாட ஆரம்பிக்கலையோ. விஷால் ஏன் அப்படின்னா, விஷால் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கட்டும், கேம்குள்ள ஒரு இன்வால்மெண்டா இருக்கட்டும், அது இன்னும் பண்ணல. அது எங்களுக்கு தெரியும்டா, போடா கடுப்பேத்தாத. எல்லா கேர்ள்ஸ் டீம்ல இருக்க நிறைய விஷயங்களும் பாய்ஸ் டீமுக்கு மெயினா போறதுக்கு காரணமும் ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிம்மதியா ஒரு பொழப்பு பாக்கறாங்களா வந்து தெரியாம நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பிக் பாஸ். பட் வந்து அவருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ரஞ்சித் அண்ணாவையும் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ற பிக் பாஸ். நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லாம அப்படியே தயங்குற மாதிரி நிறைய விஷயம் இடத்துல தோணி இருக்கு ரஞ்சித் சார். அப்புறம் விஷால், ஏன்னா கிச்சனுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒன்னு சௌந்தர்யா பாஸ், அவங்க பெருசா அதாவது யார்ட்டையும் ஒரு மொபிலிட்டி ஆகுறது இல்ல, சரியா பேசுறது இல்லையோ. பண்ணி பேல போயே, அவ ஒரு லூசி, நீ ஒரு கிறுக்கே. நான் வந்து ஆனந்திய சொல்றேங்க, இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்புகள் இருக்கிறாங்க, மத்த இடத்துல எதுவும் பெருசா அவங்க ஒன்னும் மிங்கிள் ஆகல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சௌந்தர்யாவை அடுப்படியில போடாம முடக்கிறோம், ஜாக்க அடுப்படியில போட்டு முடக்கிறோம். அட பஞ்சமகா பாவிகளா, எவ்வளவு பெரிய திட்டம். ஆனா இவ்ளோ மோசம் நினைக்கலாம், நீ நினைக்கிறத விட 100 மடங்கு மோசமானவன். சூப்பர், உன் வாயில இருந்து வந்துச்சு இல்ல. நீங்க உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு ரொம்ப மோசமா பேசுற முத்து, ரொம்ப ஓவரா போறீங்க. பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீ எங்கிட்ட பேசாத. I don't have 5 birth. போடா. எனக்கு உங்கிட்ட பேச இஷ்டம் இல்ல, நீ நடிச்சிட்டே இருந்தா மேல பேச இஷ்டம் இல்ல. நீ வந்த உடனே அமைதி அன்சிதா, எனக்கு வந்த உடனே நீ அமைதியா இருந்திருக்க. அன்சிதா நீ அமைதியா இருக்கும்போது சொல்றதுக்கு நான் இங்க வரல, நான் வந்தது வேற. நீ அமைதியா வேணாம்டா, ஏய் வேணாம்டா, 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 வேணாம்டா. என்னை பத்தி பேச
நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல இஷ்டம் இல்ல என்னைய பத்தி நீங்க சொன்னதுக்கு பேசாத போடா. உன எங்கிட்ட உனக்கு பேச இஷ்டம் இல்ல சொல்றேன். எவ்வளவுதான் அலாட்டா இருந்தாலும் அட்டாக்கு நடந்துகிட்டே இருக்கணும். செயலாளரை வாழ்த்தி பேச யாராவது ஆசைப்பட்டால் வந்து பேசலாம். வாங்க வாங்க.